இந்த பாடல் அலங்கார வாசலால் என்ற பாடலை பாடி நம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆரா
Yeah.
மட்டுமே சொல்ல முடியும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் என் வாழ்க்கையில போதும் ஆண்டவரே, வேற எதுவும் ஆண்டா வேண்டாம் ஆண்டவரே, நீங்க தான் சர்வ வல்லவர்னு எத்தனை பேர் சொல்ல முடியும். அவர் அப்படி ஆராதிப்போமா. சுகம் தரும் நீ
சொல்லுகிறோம் அப்பா. அப்பா நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜி. அப்பா நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜி. அப்பா நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் சர்வத்தையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை நம்புகிறவர்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும் என்று வார்த்தையில் நாங்கள் பார்க்கிறோமே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தில் அப்பா உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம். உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சித்து அப்பா உம்மை நாங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிற அந்த வேளையில் அப்பா எங்களுடைய முகங்களை நீ பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், ஒருபோது எங்களை வெக்கப்பட விடாத தேவன் அப்பா, எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா எங்களை கைவிடாதவராக, கடைசி வரைக்கும் எங்களை நடத்துகிறவராக, அப்பா எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறவராக, எங்களுக்கு உதவி செய்கிறவராக, எங்கள் சகாயராக நீர் இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. அப்பா இப்பொழுதும் கூட கத்தாவை விண்ணப்பங்களை உம்மிடத்தில் நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாய் நீர் கத்தாவை ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால விசுவாசத்தோடு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. கத்தாவை தேசத்தில் சமாதானத்தை கத்தாவை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. அப்பா சமாதானம் உண்டாய் இருப்பதாக, ரட்சிப்பு உண்டாய் இருப்பதாக அப்பா. மேசியா நீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவருடைய மனக்கண்கள் இயேசுவி நாமத்தினால் திறக்கப்படட்டும். பெரிய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அந்த தேசத்தில் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஆத்மா அறுவடையை நீர் கட்டளை இடுவீராக அப்பா. நீர் அந்த தேசத்தில் நீர் அசைவாடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதுகாப்பை இயேசுவி நாமத்தினால் நாங்கள் பேசுகிறோம் அப்பா. அப்படியாக கத்தாவே பொழுது நடக்கிற எலெக்ஷன்ஸ் உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா நீர் கத்தாவை உமக்கு சித்தமானதை உடைய கையினால் வாய்க்க பண்ணுகிற தேவன் அப்பா. கத்தாவை நல்ல தலைவர்களை நீரே உண்டு பண்ணுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சித்தமானது கத்தாவை அப்பா எங்கள் மாநிலத்தில் அப்பா கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே கத்தாவை ஆளுகை செய்கிறவர், தலைவராய் இருக்கிறீர் அப்பா. நீர் நியமிக்கிறவர்களை நீர் கத்தாவை கொண்டு வருவீராக அப்பா. சமாதானம் இருக்கட்டும். எலெக்ஷன் டைமில் உங்களுடைய சமாதானத்தை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்து அப்பா உம்முடைய ஆளுகை கடந்து வரத்தக்கதாக அப்பா. உம்முடைய ஆளுகைக்கு கத்தாவை விரோதமாக இருக்கிற எல்லா ஆளுகைகளும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம். நீர் ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய ராஜ்யத்தை நீர் நிலைநாட்டுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா அந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்படுகிற அப்பா பாதிப்புகள் உண்டாய்கொண்டு இருக்கிற அந்த காரியங்களை கத்தா உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. இந்த செகண்ட் வேவ்னால கத்தாவே பாதிப்பு வராத படிக்கு இயேசுவின் நாமத்தினால பாதிப்புகளை நாங்கள் தடை பண்ணி போடுகிறோம் அப்பா. நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்வீராக, உம்முடைய சுக பலத்தினால நீர் இடை கட்டுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் அப்படியாக செய்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சாயங்கால வேலையில் இருக்கிற சென்னை தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஆராதனைக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமையான அபிஷேகம் கடந்து வரட்டும் அப்பா. நீர் கத்தாவே அப்பா ஒரு தரிசனத்தோடு கத்தாவே இந்த ஊழியத்தை நீர் அங்கு நாட்டி இருக்கிறீர் ராஜா. நீர் நாட்டின அந்த தரிசனம் அங்கு நிறைவேறும்படியாக அப்பா, உம்முடைய சித்தம் அங்கு நிறைவேறும்படியாக, உம்முடைய ராஜ்யம் அங்கு ஸ்தாபிக்கப்படும்படியாக அப்பா. நீர் கத்தாவை அப்பா வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று நீ சொன்ன வார்த்தையின்படியாக அங்கு பெருக்கம் உண்டாகும்படியாக உம்முடைய அபிஷேகம் அளவில்லாமல் அங்கே ஊற்றப்பட்டு பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. அற்புத அடையாளங்கள் இந்த மாலை வேலையில் நடக்கட்டும். அநேக புதிய ஆத்மாக்களை கொண்டு வாங்க. ரட்சிப்பின் அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய வல்லமை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். உம்முடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அப்பா. நீர் பலத்த கிரியையை செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. போதகரையும் அவர்களுடைய டீமையும் நேரத்தோடு நீர் கொண்டு போய் சேர்ப்பீராக. பிரயாணத்தில் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். உம்முடைய கிருபைகளை நீர் கொடுப்பீராக அப்பா. நீர் போதகரை அபிஷேகித்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அங்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற டீமையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, அபிஷேகித்து பயன்படுத்துங்க ராஜா. நீர் அப்படியாக பெரிய காரியங்களை இந்த மாலை
வரவேற்கிறோம் இன்று மாலை 6:30 மணிக்கு சென்னையில் நமக்கு ஆசீர்வாத தீர்க்கதரிசன ஆராதனை 6:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது ஆகையால் நாம் அதற்காக ஜெபித்து கொள்வோம் அதற்கான ஒரு ஜெப நேரத்தை நம்ம ஜூம்ல நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம செய்து வருகிறோம் அதுபோல அந்த ஜூம் லிங்க் வரும்போது நீங்கள் அதில் இணைந்து கொண்டு நீங்கள் அதில் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இன்று 6:30 மணிக்கு திருச்சியில் நமக்கு கே நகர் பகுதியில் ஆராதனை நடைபெறும் ஆகையால் நீங்கள் அனைவரும் வந்து பங்கு கொண்டு மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறும்படியாகவும் மற்றவங்களுக்காக பாரப்பட்டு நாம் ஜெபிக்கும்படியாகவும் அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் தொடும்படியாக நாம் கடந்து வந்து நாம் அங்கு அந்த ஆராதனையில் நாம் பங்கு கொள்வோமாக 22:03 அதாவது நாளை திங்கக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கேர்சல் லீடர்ஸ் மீட்டிங் நடைபெற இருக்கிறது ஆகையால் லீடர்ஸ் கேர்சல் லீடர்ஸ் நீங்கள் வந்து அதில் பங்கு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம் 28:03 அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக இருக்கிறது அது மட்டுமல்ல அபிஷேக எண்ணெய் ஆராதனையாக இருக்கப் போகிறது தேவன் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு கடந்து வாங்க அது மட்டுமல்ல நன்றி காணிக்கையின் ஆராதனையாக இருக்கிறது தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் நன்றி சொல்லி அவருக்கு நன்றி காணிக்கைகளை நாம் கொடுக்க போகிறோம் ஆகையால் ஆயத்தத்தோடு வாங்க கத்தர்த்தாமே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்றை நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த ஆராதனையில் புதுசாக நான் இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்கன்னா இருக்கிற இடங்களில் எலும்பி நிற்கும்படியாக கேட்குறோம் உங்களை வரவேற்க விரும்புகிறோம் நல்லா கரங்களை தட்டலாமா இயேசு உங்களை இன்றைக்கி அழைத்துட்டு வந்து கொண்டிருக்கிறார் நின்று கொண்டிருங்க இப்போ உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் திருச்சியை சார்ந்தவர்களாக இருப்பீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து பங்கு கொள்ளுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன பாரமாக இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர் இலைப்பாறுதலை உங்களுக்கு கொடுப்பார் என்னென்றால் நீங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கீங்க அவருடைய பிரசனத்துக்கு வந்திருக்கிறீங்க உங்களுக்காக இப்போ நாங்கள் ஜெபிக்க போகிறோம் அதுக்கு முன்பாக இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிற சகோதர சகோதரிகள் இருப்பீர்கள் என்றால் உங்களை வாழ்த்த விரும்புகிறோம் பர்த்டேஸ் அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரிஸ் ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட சிறந்த நாட்களை கொண்டாடுவீர்கள் என்றால் உங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம் உங்களை ஆராதனைக்கு இயேசுவின் நாமத்தினால் வரவேற்கிறோம் கர்த்தர் தாமே இந்த நாளில் நிச்சயமாக உங்களோடு இடைப்படுவாராக கர்த்தர் பேசுகிற அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்களாக இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா புதிதாக வந்திருக்கிற அந்த குடும்பத்தினர் உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம் அப்பா நீர் கத்தாவே அன்பான தேவன் உங்களுடைய அன்பை நீர் வெளிப்படுத்த விரும்புகிறவர் அப்பா உங்களுடைய அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் உங்களுடைய சமூகத்துக்கு அவங்க வந்திருக்காங்க உங்களுடைய பிரசன்னத்தின் அப்பா இருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்க பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக என்ன பாரமாக இருந்தாலும் என்ன வேதனையாக இருந்தாலும் அப்பா உங்களுடைய பிரசன்னத்தில் அதை மாற்றி போடுகிற வல்லமை இருக்கிறபடினால் இந்த நாளில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா இந்த நாள் ஒரு அப்பா வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையின் நாளாக அவருடைய வாழ்க்கையில் மாறட்டும் அப்பா உமோடு கத்தாவை அப்பா அப்பா அந்த ஒரு என்கவுண்டரை நீங்கள் கொடுக்கும்படியாக அப்பாவை நாங்கள் வாஞ்சித்துமை நாங்கள் கேட்கிறோம் உங்களுடைய தொடுதலை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா உங்களுடைய அற்புதத்தின் வல்லமையை அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் நீர் அவருடைய வாழ்க்கையில் இடைப்படுவீராக நன்மை செய்வீராக ஆசீர்வதிப்பீராக தொடர்ந்து உடைய சமூகத்துக்கு வந்து வேரூன்றி நிற்கத்தக்கதான கிருபையை நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா சிறந்த நாட்களை காண்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் உடைய கரம் பாதுகாத்து சுமந்து வந்ததற்காக நன்றி இந்த புதிய ஆண்டில் உடைய கிருபையினால்
கிருபையினால் என்னை நிரப்புவீராக. கர்த்தர் நீர் இவர்களுக்காக யுத்தம் செய்வீராக. அப்பா அவருடைய சூழ்நிலைகளில் நீர் இடைப்படுவீராக. அப்பா கர்த்தாவே, பி ஸ்டில் அண்ட் நோ த டைம் காட் சொன்னபடியாக அப்பா உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த ஆண்டை கர்த்தாவே நீர் அவர்களுக்கு ஆசீர்வத்து கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்க அப்பா. நீண்ட ஆயுசை கட்டளையிடுங்க. தொடர்ந்து கர்த்தாவே காணிக்கைகளின் தசம பாகங்களையும் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம். அப்பா நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், போஷிக்கிறவர். இம்மட்டுமாய் கர்த்தாவே எங்களை விட சுமந்து வந்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு கூட காணிக்கைகளின் தசம பாகங்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் விதைக்கிறோம். அப்பா ஏற்ற அறுவடையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுவீராக. நீர் அப்படியாக செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். அவர் கிருபை பெரியதாக இருக்கிறது. காணிக்கைகளை நாம் கொடுப்போம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு. இந்த நேரத்தில் ஒரு சில அறிவிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முக்கியமாக நாம் ஆலயத்திற்கு வரும் பொழுது நம்முடைய ஆராதனை நேரங்கள் இந்த காலங்களிலே, இந்த லாக்டவுன் பிறகு நாம் சர்வீசஸ் தொடங்கின பொழுது நம்முடைய நேரங்களை எல்லாம் நாம் மாற்றி எல்லாருக்கும் இந்த நாட்களிலே ஒரு ஷார்ட் சர்வீஸாக, சூழ்நிலையின் காரணமாக எல்லாரும் வந்து ஆராதனை பங்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னதுனால, அதற்காக ரெண்டு ஆராதனையாக இருந்ததை மூன்றாக நாம் பிரித்து அந்த மூன்று ஆராதனைகளையும் இடைவெளி இல்லாமல் நடத்துகிறோம். மூன்று ஆராதனைகளை நடத்துகிறோம். எல்லாரும் வந்து பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக, மற்றும் சூழ்நிலைகளின் காரணமாக நம்முடைய ஆராதனைகள் சுருக்கமாக தான் நடைபெற வேண்டியது இருக்கிறது. எல்லாருடைய நலனையும் கருதி இதை நாம் செய்கிறோம். இதற்காக பிரயாசங்கள் வெகு அதிகமாக இருக்கிறது. சில நேரங்களிலே ஊழியத்தை செய்வதென்று வாரம் முழுவதும் மிகவும் கடினமாக உழைக்கிறோம். ஆண்டவர் அறிவார். தூங்கக்கூட நேரம் இல்லாமல் உழைக்கிறோம். அதையெல்லாம் செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை அதைவிட அதிகமாக இன்னும் பிரயாசம் எடுத்து செய்கிறோம். சில நேரங்களில் காலையில் மூன்று ஆராதனை, மாலையில் ஒரு ஆராதனை, அதற்கு இடையில் நடுவில் கூட சில நேரங்களில் ஊழியங்கள் இருக்கிறது, பிரயாணங்கள் இருக்கிறது. இதெல்லாம் எதற்காக செய்கிறோம்னா, சபை மக்கள் ஆண்டவரை கிட்டி சேர வேண்டும், சபை மக்கள் கர்த்தருக்குள்ளே பலப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அதனால் இந்த கருத்தை உணர்ந்து ஆராதனைக்கு வருகிற தேவ பிள்ளைகள், நீங்கள் இதை முழுமையாய் பயன்படுத்தி கொள்ளும்படியாக கேட்கிறேன். உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். ஆராதனை நேரங்களுக்கு, குறிப்பிட்ட நேரங்களுக்கு சரியாக நீங்கள் முன்பாகவே வந்துவிடுங்கள். வந்து நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் பங்கெடுக்கும்போது கர்த்தருக்கு அது பிரியமாயிருக்கும், உங்களுக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும். அல்லேலூயா. ஆகையினால் இதை நீங்கள் கருத்தில் கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். வருகிற வாரத்திலிருந்து அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நம்முடைய சென்னை ஆராதனையின் முதல் திருமண அறிக்கையை இன்றைக்கு நான் திருச்சியிலே வாசிக்க விரும்புகிறேன். நம்முடைய தலைமை சபையில் இன்னைக்கு வாசிக்க விரும்புகிறேன். தேவதயவால் நமது மனதுருக்க ஊற்று திருச்சபை, சென்னையை சேர்ந்த செல்வன் எஃப்ஏ பிரபுதாஸ், சன் ஆஃப் லேட் மிஸ்டர் ஃப்ரான்சிஸ் ஆண்டனி அண்ட் மிஸ்ஸஸ் சகாய் மேரி என்பவருக்கும், செல்விஜி மோகன லக்ஷ்மி என்கிற அகிலா,
Agila engra Mohana Lakshmi, daughter of Mrs. and Mr. late Ganesan என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமணம் செல்லுவர்கள் இணைக்கக்கூடாத நியாயமான தடைகள் இருந்தால் சபை போதர்களுக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டியது. இது இவர்களுக்கு முதலாம் திருமண அறிக்கை. இந்த மே விவாகத்தில் இவர்கள் இணைக்கப்பட சபையாய் நாம் இணைந்து ஜெபிப்போமாக. கடந்த நாட்களிலே இந்த மணமகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. கதர் தாமே இந்த திருமணத்தை ஆசீர்வதித்து தர நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வருகிற காலங்களிலே அநேகரை கத்தர் நம்முடைய திருச்சபையிலே புதிய குடும்பங்களை கட்டி எழுப்புவாராக. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, குடும்பங்கள் உருவாகும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை இது கொடுக்கிறது. ஏனென்றால் நீர் குடும்பத்தை உருவாக்கின தேவனாக இருக்கிறீர். இன்று வரைக்கும் உருவாக்குகிறீர் ஆண்டவரே, கட்டி எழுப்புகிறீர், காத்து நடத்துகிறீர். இந்த புதிய குடும்பம் உருவாக இருக்கும்போது இவர்களை நீர் ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து இந்த காலை வேளையிலே எங்களோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே. இங்கே சரீர ரீதியாகவும் நேரலையிலே பங்கு கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுக்கும் இந்த நாளின் வார்த்தை ஆசீர்வாதமாய் இருப்பதாக. வசனத்தை கேட்டு விசுவாசித்து அதன்படி செயல்பட்டு அதனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பணத்தை குறித்த சரியான மனநிலை.